இனிய காலை வணக்கம் குழந்தைகளே, எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? சரி, இன்னைக்கு யார் காலையில் சார் வீட்டில் சமைக்கல, லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சாப்பிட்டாதவங்க யாரா இருக்கீங்களா? ஆற்றலை கொடுக்கும், அந்த நேரம் மட்டும் பசி இல்லாமல் கூட நீங்கள் சாப்பிடலாம். காலை உணவு மட்டும் உங்களுக்கான உணவை எடுத்துக்கொள்கிறதுக்கான நேரம். நைட் ஃபுல்லாக என்ன பண்ணுறோம், சாப்பிட்றதில்ல. பிரேக்ஃபாஸ்ட்னு அதுக்கு ஏன் பேர் வச்சாங்கன்னா, ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுறோன்னு அர்த்தம். சாப்பிடாமல் இருக்கிறோம் நம்ம, சாப்பிடாமல் இருக்கும்போது அப்போ இடையில் ஏதாவது நீர் ஆகாரம், சும்மா ஒரு சாதம் படித்த தண்ணி கூட ஒரு கால் டம்ளர் குடிச்சிட்டு வரலாம், இல்லை ஒரு கால் டம்ளர் கஞ்சி. சும்மா கொஞ்சம் வயிறு நிறைய சாப்பிடணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சமாக சாப்பிட்டு வந்தால் போதும். அது உங்களுக்கு நாள் முழுவதும் உங்களுக்கு எனர்ஜியாக நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு, ஆற்றலாக நீங்கள் பணி செய்வதற்கு உங்களுக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும். அதனால் காலை உணவை தவிர்க்காதீங்க. ஒருவேளை காலை உணவு எனக்கு வாய்ப்பு இல்லை, சாப்பிடுவதற்கான வாய்ப்பு இல்லை, அதுக்கு சுத்தமாக வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறவங்க உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகளை. சரி, மகிழ்ச்சி. குறிப்பாக இந்த நாளில் நிறைய நல்ல சிறப்பாக வர வர நம்முடைய ப்ரேயர் செஷன் வந்து ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்குது. ஏதோ கடமைக்கே ஏதோ பண்ணாமல் எல்லோரும் வந்து அவங்கவுங்க பார்த்து ரொம்ப இவ்வளோ ரொம்ப சிறப்பாக. நம்ம ஜெயக்குமார் கூட ஒரு புதிய தகவல் சொன்னார், நாம எல்லாம் சிரிக்கிற ஒரு விஷயம். ஏன்னா அது இன்னொரு விஷயம் கூட பார்ட் ஒன் சொன்னார், யூரியனுக்கு வந்து வரி போட்ட காலங்கள்லாம் உண்டு. அப்போ மனித கழிவுகளில் ஆற்றல் இருக்கிறது, அந்த ஆற்றலை கண்டுபிடிக்கணும், அதை தேடி பிடிக்கணுங்கிற அந்த மேற்கத்திய சமூகத்தினுடைய அந்த வெளிப்பாடுகள், அந்த கண்டுபிடிப்புகள், இவற்றையெல்லாம் தினந்தோறும் காலையில் சொல்கிறாரு. இதை நம்ம வந்து அருவறுப்பாகவோ அல்லது வந்து ஒரு மோசமான நிகழ்வாகவோ கேட்கக்கூடாததாகவோ நம்ம கடந்து போயிடுறோம். எதெல்லாம் அருவறுக்க வேண்டியமோ, எதையெல்லாம் கேட்கக்கூடாதோ, எதையெல்லாம் பார்க்கக்கூடாதோ, எதையெல்லாம் செய்யக்கூடாதோ, அதையெல்லாம் செய்கிறோம். அமோனியம் ஆசிட் அதுக்குள்ளே இருக்குங்கிற ஒரு பெரிய தகவலை சொல்கிறாரு. அப்போ நீங்கள் இந்த உலகத்தை இப்படி கூர்ந்து கவனிக்கணும். மனிதர்கள் என்ன செஞ்சிட்ருக்குறாங்க, அரசுகள் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, ஏன் இதை செய்கிறாங்க, எதற்கு இங்கே செய்கிறாங்க, நம்ம யாதும் ஊரே யாவரும் கேளுங்கிறது தானே நம்முடைய தத்துவம். ஒரு மனிதன், நான் ஒரு ஆகச்சிறந்த மனிதன்னு சொல்கிறதில் ஒரு பெருமிதம் இல்லையா? அதை தான் இந்த திருக்குறள் வேறு மாதிரி சொல்லுது, ரொம்ப அழகாக சொல்லுது. நீங்கள் ரொம்ப அற்புதமான ஒரு குரல் எடுத்துருக்கிற தம்பிக்கு மீண்டும் ஒரு முறை கை தட்டுங்க. நாம் சொல்கிறதில்ல, அவரே செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வராரு. சுற்றமாக சுற்றும் உலகு, அதே தான் யாதும் ஊரே யாவரும் கேளுன்னா, இந்த உலகமே வந்து யாதும் ஊரே, எல்லாமே உலகம் தான், எல்லாருமே மனிதர்கள் தான், எல்லாமே என் சுற்றத்தினர் தான் அப்படின்னு சொல்கிறது தான். சுற்றம் அப்படின்னா உறவினர்கள் அர்த்தம். சுற்றமாக சுற்றும் உலகு அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மானுடர்களும், அத்தனை மனிதர்களும், அமெரிக்கனாக இருக்கலாம், ரஷ்யனாக இருக்கலாம், ஐரோப்பியனாக இருக்கலாம், தெற்காசியாவை சேர்ந்தவனாக இருக்கலாம், தென்னாப்பிரிக்காவை சேர்ந்தவனாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் உன்னை சுற்றமாக நினைத்து உன் பின்னாடி சுற்றுவார்கள் அப்படின்னா, உன் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கிறதுன்னு பொருள் எடுத்துக்க வேண்டாம். நீ சுற்றமாக இந்த உலகம் உன்னை சுற்றி வர வேண்டும் என்று நினச்சின்னா, அதுக்கு ஒரே ஒரு செயல் தான் நீ செய்யணும். இந்த உலகமே உன் பின்னாடி சுற்றணும், இந்த உலகமே உன்னை வந்து மதிக்கணும், இந்த உலகமே உன்னை வந்து கவனித்து பார்க்கணும், நீ என்ன சொல்கிற என்ன பேசுகிற அப்படிங்கிறத கவனித்து பார்க்கணும் அப்படின்னா, குற்றம் இலனாய், குற்றம் இல்லாதவனாய் குடி செய்து வாழ்வானே, நீ உன் வாழ்க்கையில் எந்த குற்றமும் செய்யாமல் நீ வந்து மக்களுக்கு நன்மை செய்து வாழ நினைத்தாலே இந்த உலகம் உன்னை எப்படி சுத்தமாக, ஏன் சொந்தக்காரன், ஏன் தம்பி, ஏன் அண்ணன் அப்படி சொல்லி சுத்தமாக. எப்பேற்பட்ட ஒரு திருக்குறள் சொல்லிட்டு இன்னொரு குரல் அழகாக சொல்கிறாரு, மனத்துக்கண் மாசில நாதல். மனத்தில் ஒருத்தன் குற்றம் இல்லாதவனாக இருக்கணுமா? எப்படி மனசில் குற்றம் இல்லாததாக இருக்கிறது, யோசிச்சு பாருங்கள். ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட நம்ம மனசை நெகட்டிவாக தான் யோசிக்குது. இப்போ மனதில் குற்றம் இல்லாமலாக வாழ்வதற்கு என்ன பண்ணணும், நம்ம பயிற்சி எடுக்கணும். அதை தான் ஔவையார் சொன்னாங்க, அறம் செய்ய விரும்பு அப்படின்னாங்க. நீங்கள் விரும்பணும், நான் நல்லவனாக வாழ வேண்டும், இந்த மனிதர்களுக்கெல்லாம், மானுடத்தில் இருக்கிற எல்லா, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதர்களுக்கும் நான் நன்மை செய்ய வேண்டும்னு மனதால் விரும்பணும். அந்த மனதால் விரும்புகிற போது மனத்துக்குன் மாசிலனாதல் நீங்கள் வந்துடும். உங்களுக்கு மனதில் குற்றம் இல்லாதவர்களாக நீங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால், மக்களை நீங்கள் அறம் செய்ய, முதலில் அறம் செய்ய நீங்கள் விரும்ப வேண்டும். எப்படி அறம் செய்யறதுனா என்ன, அடுத்தவனை பார்த்து பொறாமப்படுறது, அடுத்தவனை அடிக்கிறது. நம்ம வகுப்பில் நல்லா இருக்கீங்க, உண்மையிலே நல்ல மாணவர்கள் செல்வாங்க, நீங்களாம் ஒருத்தரை ஒருத்தர் ரொம்ப அன்பாக நேசிக்கிறீங்க, உங்களுக்குள்ளே பிரிவினையே இல்லை. சார் எங்கள் பசங்க சண்டை போட்டுக்கிறதே இல்லை சார், அவங்களாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டால் கூட அடுத்த நாளே கை கொடுத்து பேசிப்பாங்க சார், அப்படி சகோதர சகோதரிகளாக வாழ்கிறாங்க சார் அப்படின்னு சொல்லும்போது எனக்கே மகிழ்ச்சியாக இருக்குது. அதுதான் குற்றம் இல்லாமல் வாழ்கிறது, புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்குலாம் குற்றம் இல்லாமல் வாழ்கிறதுனா நம்ம எவ்வளோ நாள் வாழ போகிறோம் இந்த உலகத்தில்,
இந்த ஸ்கூலில் இன்னும் ஒரு ஒரு ஆண்டு கடந்து போக போகிறோம். நம்ம அடுத்த வருஷம் நம்ம எங்கெங்கே எந்தெந்த ஸ்கூலில் படிக்க போகிறோம், யார் யார் வாழ்க்கை எப்படி திரும்பணும்னு சொல்ல முடியாது. இருக்கின்ற போதே மகிழ்ச்சியாக அவ்வளோ அன்புமிக்க பசங்களாக நீங்கள் இருக்கிறீங்க. இந்த நம்ம பள்ளியில் அட்வென்ட் பள்ளியில் படிக்கிற ஒவ்வொரு மாணவர்களும் அன்புணர்வு மிக்கவர்களாக இருக்கீங்க, ஒருவரை ஒருவர் நேசிக்கிறீங்க. அதைத்தான் வள்ளுவம் செய்து, குற்றமில்லாமல் குடி செய்து வாழ்வான்னா குற்றம் செய்யாமல் மக்களுக்கு நன்மை செய்து வாழ்கிறவர்களை சுற்றமாய் சுற்றும் உலகு. அந்த உறவின் சுற்றம் சொன்னால் சுற்றமும் நட்புன்னு நோட்டீஸ்லாம் பார்த்துருப்பீங்க, கல்யாண நோட்டீஸ்லாம். சுற்றம்னா உறவினன் பொருள். உறவினர்களாக இந்த உலகமே உன் பின்னால் சுற்றும், உலகமே உன்னை கைகூப்பி தொழும், உலகமே உன்னை நேசிக்கும். வாழ்ந்த வாழ்க்கைக்கும் பிறந்த பிறப்புக்கும் நீ பொருள் சேர்க்கிற விதமாக நீ வாழ வேண்டும் என்று சொன்னால் குற்றமில்லாதவனாக குடி செய்து வாழுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த இனிய காலை நேரத்தை நாம் நிறைவு செய்யலாம். நன்றி மாணவ செல்வங்களே.